எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பே இல்லாத சுவையான சுண்டக்காய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை சூடான சாதத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சுண்டக்காயெலாம் வந்து நான் ஊர்லேருந்து தான் வாங்கிட்டு வருவேன். இந்த சுண்டக்காய் வந்து இங்கே கிடைச்சது. இது எப்போவாச்சும் தான் கிடைக்கும், இது கொஞ்சம் அதிகமாகவே கிடைச்சது. ஸோ அந்த அன்றைக்கி வந்து நான் கீரை போட்டு குக் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். சுண்டக்காயில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று காட்டு சுண்டக்காய், இன்னொன்று நாட்டு சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும், நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதோடய ஸ்கின்னை விட இந்த ஸ்கின் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கும். மற்றபடி பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேம் தான். இப்போது கொங்கு நாட்டு சுண்டக்காயில் கீழக்கரை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 200 ml தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வாஷ் பண்ணி எடுத்த 200 g சுண்டக்காயை சேர்த்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் ஓவர் கூலிங் வந்ததுனால இது மேலே லைட்டாக கடத்த மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி இது கெட்டு போகலை. ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிடலாம். இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் எடுத்துருக்கிறது நல்ல தண்ணி. ஸோ இதில் தான் சுண்டக்காயை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சுண்டக்காய் நல்லாவே வெந்துருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 100 g பல்லாரி வெங்காயம், 1/2 teaspoon தனி மல்லித்தூள், 1/4 teaspoon மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சால மீனை சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால 8 எடுத்திருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10 சேர்த்துக்கோங்க. மீன் எதுக்கு அப்படியே சேர்த்துருக்கோம், இந்த மாதிரியே குக் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதை மூடி போட்டு குக் பண்ணிக்கிடலாம். சுண்டக்காய் வெகிறதுக்கு டைம் எடுக்கும், ஸோ அதனால் ஃபஸ்ட்டே சுண்டக்காவை சேர்த்தியாச்சு. ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், ஸோ அதனால தான் இதை லேட்டாக சேர்த்தேன். இப்போது வேக வச்ச ஃபிஷ்ஷை வந்து நம்ம தண்ணியிலிருந்து எடுத்துடலாம். நம்ம சேர்த்த ஃபிஷ்ஷை மட்டும்தான் இதுலேருந்து எடுக்க போகிறோம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். சுண்டக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இது வயிற்றில் உள்ள பூச்சி புழுக்களை அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸோ அவங்க தொடர்ந்து டயட்டில் எடுத்துக்கலாம். எப்படி வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ், டேட்ஸ்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த சுண்டக்காயும் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம போட்ட எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து இதிலேருந்து எடுத்தியாச்சு. நான் எதுக்கு இதில் வேக வச்சு எடுத்தேன்னா, இதில் உள்ள முள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதில் தான் சேர்க்க போகிறேன். இதை நம்ம தனியாக கூட வேக வச்சு எடுக்கலாம், ஆனால் மீனில் உள்ள சத்து எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் நான் இதிலேயே வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த சென்டரில் உள்ள முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளஷை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீனில் இருந்து ஃப்ளஷை தனியாக கலட்டும் போது மீனோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, இதை சேர்த்தன்னா கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் இதை போட்டுடலாம். எங்கள் ஊரில் இந்த சுண்டக்காய் ரெசிபிக்கு வந்து நாங்கள் சால மீன் தான் சேர்ப்போம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன் தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் வேறு எந்த மீன் கிடைச்சாலும் அதை சேர்த்துக்கலாம். இந்த மீனோட சென்டரில் உள்ள முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், சைடில் உள்ள முள் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ணாது. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதையும் அப்புறம் சென்டரில் உள்ள முள்ளை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரியே எல்லா மீன்லேயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த சுண்டக்காயை வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி நச்சு விட்டுக்கோங்க. எல்லா சுண்டக்காயும் முழுசாக இருந்துச்சுன்னா இதோட கசப்புத்தன்மை தெரியாது. ஸோ கரண்டியை வச்சு இந்த மாதிரி நசுக்கி விடும்போது இது பாதி உடஞ்சும் பாதி முழுசாகவும் இருக்கும். ஸோ இதனால் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் சேர்க்குறதுக்கு 1 முடி தேங்காயை துருவி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்புறம் முள்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் துருவும் போது கொஞ்சம் பெருசாக வந்ததுனால நான் மிக்சியில் 1 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செய்யும்போது துருவல் நல்லா பொடிசாயிரும். ஸோ இப்போ ஃபிஷ்ஷையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த துருவலை வந்து நம்ம இந்த சுண்டக்காயில் சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை நம்ம தேங்காய் துருவலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால நமக்கு ஃபிஷ்ஷு வந்து தனியாக தெரியாது, அதோடய சேர்த்து மிக்ஸ் ஆயிரும். அடுத்து இது கூட 1 கத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். நம்ம தேங்காய் பூவும் ஃபிஷ்ஷும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் இருந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி இது ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக இதில் 2 tablespoons நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்.
இதை நல்லா சுருட்டும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இது சூடான சாதத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வேறு எந்த சைடிஷுமே தேவைப்படாது. இப்போது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மீன் போட்டு செய்த சுண்டக்காய் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.